السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنتي كلام ومغفرتي مقام ونوري أجسام وديني إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ربنا أرنا مناسكنا ஒத்துப அலைனா யாரப்பனா இன்னக்க அந்த தவாபுர் ரஹீம் அல்லாஹும்ம இன்னா நஸ்அல் கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் ஹினா அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வநஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸில் வநஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புகுல் வமின ஸலமத்தி தைனி வகஹ்ரி ரிஜால் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க அல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித்தீனி வத்துன்யா வல் ஆஹிரா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம ரப்பி ஷர்ஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்துல் உக்தம் பில் லிஸானி வயஃப்கஹு கவ்லி அல்லாஹும்ம யா அலீம் அல்லிம்னா யா ஹபீர் அஹ்பிர்னா பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சிர்ரன் வ ஜஹ்ரன் ஃபி அஹ்வாலில் இஸ்லாம் அல்லாஹும்ம அர்சுக்குனா இல்ம தௌஹீத் وعمل الإخلاص وحسن الخاتمة اللهم إنا نعوذ بك من الشر الظن وسوء الظن اللهم إنا نعوذ بك من فقر الظن اللهم ارزقنا خير الدارين مع القرب والإخلاص وحسن الخاتمة اللهم ارزقنا أما ربي هب لي من لدنك رحمة إنك أنت الوهاب அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அதத கல்கிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ரிலா நஃப்ஸிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது இதனத்த அரிஷிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது மிதாத கலிமாத்திஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி ரிலா நஃப்ஸிஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி இதனத்த அரிஷிஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தஃகஃபிருல்லாஹ் أستغفر الله أستغفر الله أستغفر الله العلي العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه وعنت الوجوه للحي القيوم من كان يعلم أن الله خالق لا يرمين أبا بكر ببهتان ولا أبا حفص الفاروق صاحبه ولا أبا حفص الفاروق صاحبه ولا أبا حفص عمر الفاروق صاحبه صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم الحمد لله வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி ஜுன்தில்லாஹ் அம்மா பஅத் ரழீனா பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் நபியும் ரசூலா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால்
اللهم صل على محمد وعلى آل محمد وأهل بيته وعترته وإياله والناس أجمعين. فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من شر الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. يا أيها النبي حسبك الله ومن اتبعك من المؤمنين وقد جاءت لك. وقال النبي صلى الله عليه وسلم: يا أمير المؤمنين لقد اتلت الخلفاء من بعدي وقال لا تلمني يا أبا حسين فوالذي بعث محمد من نبوتي ولو أن أناك ذهب بشات الفرات لا خذ بها يوم القيامة لأنه جرمه لولا ليع المسلمين ولا الفاسق دعوة المؤمنين. وأنس بن مالك رضي الله عنه قال: بينما عمر بعسري ذات ليلة قد خرجت يمشي إذا أمر برفقتي قد نزلت اللهவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோலியிலே அல்லாஹ்வினுடைய மகத்துவமும் மகா மெய்கிருபையின் கடாட்சமும் நம்மை சூழ்ந்திருக்க உத்தம திரு மெய்த்தூதர் சையிதுன் நுஜூம் தாஹா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தும் நல்லருளும் எவ்வப்போதும் நமக்கு கிடைக்க சத்திய நபியின் வழியை நித்தமும் நீதியாய் கடைபிடிக்குகின்ற ஹுலஃபா ராஷிதீன்களை மதித்தவர்களாக அவர்களை கண்ணியம் செய்தவர்களாக நாமும் மாணவின் சொல் செயல்களை அவர்கள் பின்பற்றியதை போன்று வாழ அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் வாளிக்கட்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்தில் இரண்டாவதாக மகாநீதமாக உமர் என்று சொன்னால் சிங்கமும் விரண்டோடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தெய்வீக நம்பிக்கை சக்தியை கொடுத்தான். ஒருமுறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையின் வழியாக செல்கின்ற பொழுது ஒரு முரட்டு சிங்கம் ஒன்று படுத்திருக்கின்றது. இவர்களை பார்த்து கர்ஜிக்கவே ஒரு சிறிய கல்லை எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மக்கள் செல்லும் வழியில் இடையூறாக நீ செல்ல வேண்டாம் படுத்திருக்காதே என்று ஒரு சிறிய கல்லை அதன் அருகாமையிலே கொஞ்சம் மெதுவாக தூக்கி எறிந்தார்கள். அந்த கல் விழுந்தவுடன் அந்த மிருகம் சலாம் சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறிய சம்பவம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு பாடம் போட்டி கொண்டிருக்கின்றது. எந்த மனிதன் மூமினாக அல்லாஹுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்கின்றானோ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வயுசப்பி தாக்குதாமக்கும் குர்ஆன் ஆயத் நிரூபிக்குகின்றது. அல்லாவிற்காக வேண்டி அவனது மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் உதவினால்
உங்களுடைய பாதத்தை நாம் ஸ்தலப்படுத்தி உதவுவோம் என்று சொல்கின்றான். அல்லாஹுவின் நல்லடியார்கள் விடும் உத்தரவு அல்லாஹு இடும் உத்தரவாக அமைந்திருக்கின்றது. ஏ எஃப் அலுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் எதை நாடுவானோ அதை செய்வான். வ எஃப் அலுல்லாஹு மா யுரீத், தன் நாட்டத்தில் எது இருக்கின்றதோ அதையும் செய்வான், நாடியதையும் செய்வான், நாட்டத்தில் உள்ளதையும் செய்வான். அனைத்து தெய்வீக சக்தியும் அல்லாஹுவின் திருக்கரத்தில் இருப்பதனால் அவனுடைய மூமின் நல்லடியார்களுக்கு கொடுக்கின்றான். அது கொடுப்பது அவனுடைய அல்லாஹுவினுடைய ஒரு அந்த கிஃப்டாக, அவனை நம்பியதனால், அவன் தூதரை நாம் உண்மைப்படுத்தியதால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு அருள் பிரசாதமாக அல்லாஹ் அதை நமக்கு அமைத்து வைத்திருக்கின்றான். அலி இப்னு அபி தாலிப் அறிவிக்கின்ற பொழுது, உமர் இப்னு கத்தாஃபை நான் பார்த்தேன், உமரே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் ஒரு தடவை கேட்டேன். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கது ஷர்த பஈர சதகா, வஅன அத்லுபு ஃபகுல்துலுஹு யா அமீரல் முஃமினீன், கது அதில்லத்தல் குலஃபாயி மின் பஅதி, நான் ஒட்டகையை சதக்கா கொடுப்பதற்காக நான் நாடி முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்போ அந்த அமீருல் மூமினீன் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள், லக்கது அதில்லத் குலஃபாயி மின் பஅதி லா தலுமனி யா அபல் ஹசன், அந்த ஒட்டகையை தர்மமாக கொடுத்துவிட்டு அதிலிருந்து சதக்காவாக கொடுத்திருந்து நான் எதையும் பெறமாட்டேன். வல்லதி பாச முகமதின் நபியன், எந்த அல்லாஹ் முகமது நபியை நமக்கு அனுப்பினானோ அவன் மீது ஆணையாக நான் இரு ஓடைகள், இரு ஓடைகள் தங்கத்தால் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதை ஏறிட்டு கூட நான் பார்க்கவும் மாட்டேன் என்ற ஒரு கருத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கின்ற பொழுது, உமர் ஒரு நாள் இரவு நடந்து செல்கின்றார்கள், ஒரு மனிதனின் மீது அவர்கள் இறக்கப்படுகின்றார்கள். இறக்கப்பட்டு அவருக்கு ஒரு உதவி ஒத்தாசையும் செய்துவிடுகின்றார்கள். அந்த மறு ஒருவர் இரவிலே திருடுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் அவரை பார்த்துவிட்டு நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, மல்லதி ஃபீ ஹாதிஹி ஸாஆ உமர், இரவில் உமரை இங்கே என்ன நின்று என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். பக்கத்து நான் கரீபம் மின்ஹும் நஹ்ருசுஹும் ஹத்தார ஐநா அஸ்ஸுபு, விடியும் வரை இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம், திருடுவதற்காக ஒரு மனிதன் வந்தான், அவனை தடுப்பதற்கு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஏதி ஹுனாக்க யஹ்ஃபா அலேஹி சிர்கா, திருட வந்தவன் அவன் மறைந்து ஒளிந்து விட்டான். எனவே அவருடைய அந்த பொருளை, உடமையுடைய பொருளை நான் பாதுகாத்து கொண்டு நிற்கின்றேன் என்று அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இவர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அமீர் முழு
நாட்டினுடைய அமீர் ஹிலாஃபத்தை செய்கின்ற போது அவர்கள் கம்பீரமாக இருக்க வேண்டியவர்கள். கீழ் இறங்கி அந்த வீட்டுடையவர்களுக்கு குலாமாக அடிமையை போன்று வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அண்ணல் உமர் இப்னு கத்தாபினுடைய ஈவு, இரக்கம், ஈமான், எஹ்சான், காமில் எப்படி இருந்தது என்பதை இங்கு நாம் உணர வேண்டும். என்னீர் தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமுடைய ஆரம்ப நேரத்தில் குத்துபா பிரசங்கத்தில் ஏறி குத்துபா செய்கின்றார்கள். கவியுன் பத்ரத் உமர் வல் ஈமான் எஜ்ரி அலா ஜினானி உமர். ஈமானில் அவர் மிக வலிமை பெற்றவர். அவருடைய ரூஹு முழுவதும் ஈமானின் தெய்வீக சக்தி சுடரிடுகின்றது. ஆகையால் அவ்வளவு மண் யஷ் ரிபுமின் ஹவுலில் கௌசர் உமர், முதல் முதலிலேயின் கரத்தில் ஹவுலுல் கௌசரே அருந்துவது உமராக இருக்கும் என்று சொன்னார்கள். வல் மலிக் வஸ் சகீனா தன்திக்கு அலாலிசானி உமர், அரசாட்சியும் அமைதியும் உமரிடத்தில் பேசும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் இப்னு கத்தாப் அவருடைய வலிமை எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் இருந்தது என்பதை புரிவதற்கு இந்த இரண்டும் போதும். அவரின் அரசாட்சியும் மகா நீதமும் அமைதியும் உமரிடத்தில் மண்டியிட்டு பேசும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்துவிட்டு சொன்னார்கள், யா உமர் அந்த மின்னி வான மின்கயா உமர், உமர் இப்னு கத்தாபே நான் உங்களில் இருக்கின்றேன், நீங்கள் எனக்குள் இருக்கின்றீர்கள், நாம் இருவரும் கலந்திருக்கின்றோம் என்று தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுத்பாவிலே அறிவித்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களின் திருவாழ்க்கை எப்படி இருந்தது? மூதாதையரை பின்பற்றோ மாட்டோம் என்று சொல்கின்ற மூதேவிகள் இதை சிந்திப்பார்களா? குலஃபா ஏ ராஷிதி என்கிற யார் சுவர்க்காதி என்று எக்கேள்வியும் இல்லாமல் மாணவியின் திருவாயால் மொழியப்பட்டவர்கள் அல்லவா? அவர்களின் சுன்னத் வழிமுறையை பின்பற்றுவது நமக்கும் சுன்னத்தாக கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை கூறுகின்ற பொழுது, இன்ன ஷைத்தானை யுஃபர்ரிக்கும் மின் வில்லி உமர், எங்கேயாவது உமர் நடக்கின்றார் என்ற வாடை அவருடைய நிழல் பட்டால் ஷைத்தான் உமரை கண்டு விரண்டோடுவான் என்று சொன்னார்கள். லவ் கான பாதி நபியுன் ல கான உமர் இப்னு கத்தாப், எனக்கு பிறகு நபி இல்லை, நபி என்பது வரவே மாட்டார்கள், நபி என்னோடு வகாத்தமன் நபியின் வலாக்கின் ரசூலுல்லாஹ் முடிந்து விட்டது, அப்படி ஒரு கால் நபியாக இருக்க வேண்டும் என்று நாடியிருந்தால் உமரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பான், அவ்வளோ மகா நீதமுடைய வகியின் நாவு உடையவர்கள் அவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை நுழைந்த போது, இஸ்லாத்தை ஏற்ற போது, சமானி வைஸ்ரீன சனத்தன் 18 ஆண்டுகள் அவர்கள் 18வது வயதிலே நுழைந்து 18வது ஆண்டிலே இஸ்லாத்தின் முழு தன்மையும் அவர்கள் அறியப்பெற்றார்கள். அவருடைய ஹிலாஃபத் 10 ஆண்டுகள் இருந்தது. இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் முஹர்ரம் மாதத்தில் பிறை 11 உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வ பலக உமர் இலா சராசத்தி வ சித்தீன சனா, 63 வயதில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகிவிடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அல்லாஹும் அஜிர்னா ஃபீ முசீபத்தினா வஹ்லுனா கைரம் மின்ஹா. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத்தில் ஜமாதில் ஆஹிர் மஹ்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் அவர்கள் ஜமாதுல் ஆஹிரில் மதீனாவில் பிறை 23 அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். அவருடைய வயதும் சித்தீனசனா சலாசத்தும் வசித்தீனசனா 63 ஆண்டுகளாக இருந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆயுளும் 63 ஆண்டுகளாக இருந்தது. இவருடைய மரணத்தில் லவ்ஹு கலமு அரிசு குருசு ஜன்னத் நரகம் அத்தனையும் அல ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் 14 உலகத்தில் உள்ளடக்கப்பட்ட பொருள் 2 ஹிலாபத்தாளர்களுக்கும் மிக அழுது புலம்பி துவா செய்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அப்பேற்பட்ட நம் உயிருக்கு மேலான மாணவியின் இடதுகரமான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2வது உலகத்தின் வசீரான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவிற்கு மாணபியை புறக்கணித்து வந்து அதைவிட சிறப்பாக பெயர் பெற்றார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய பாடங்கள் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்று ஈவிரக்கமுடையவர்கள், கொடை கொடுக்கக்கூடியவர்கள், நீதத்தில் மகா ஷரியத் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸை பின்பற்றக்கூடிய தன்மையுடையவர்கள் யாரும் இல்லை. உமர் என்று சொன்னாலே ஃபாரிக்கும் பைனல் ஹக்கி வல் பாத்தில், சத்தியம் அசத்தியத்தை பிரித்து வாழ்க்கையில் நடத்தி காண்பித்தவர். எனவேதான் உமரை கண்டால் ஷைத்தான் விரண்டோடுவான் என்று தாஹா சையீதுல் காயினாத் நுஜூம் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அபுலுலு என்பவர்கள் யௌமுல் அர்பியா வஹுவ யுஸல்லி ஃபில் மெஹ்ராபின் நாத்திக்கு பில் ஹக்கி வஸ்ஸவாப் அமீரில் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக உபதேசமும் செய்தார்கள். ஜனாசாவை வைத்துவிட்டு இரங்கல் தெரிவித்துவிட்டு அவர்கள் நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி ஆயத்தமானார்கள். அப்பொழுது உமர் இதார் ஆயத்து அன் துல்கியஸ் தல்கிய சாஹிபுக்கு கதன் ஃபர்க கமீச, எப்பொழுது ஹிலாபத்தை ஏற்றார்களோ அவர்கள் அணிந்திருந்த உயிர் வான அந்த கமீஸ், வஹசிஃபு நலைக்க காலில் போட்டிருந்த உயர்வான செருப்புக்கள் அதுகளை கரட்டிவிட்டு, வகசர முல்கன் அரசாட்சியையும் அவர்கள் மரண நேரத்தில் கலட்டிவிட்டார்கள். வக்குள்ளன் தூன ஷபின் ஃபகான உமர் ஃபி ஹிலாஃபத்தி, அந்த ஹிலாஃபத்துடைய நேரத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அணிந்திருந்த ஆடையின் ரேட் எவ்வளோ தெரியுமா? 1 மீட்டர். எல்பிசு கமீசன் ஃபீஹி இஸ்னா இஷிரீன ருக ருக்குஆ, 12 22 பைசா உள்ள அந்த ஆடையை அணிந்திருந்தார்கள். அப்போ பைசா என்பது திருகம் தீனார் ரியால் இவைகளை விட ரொம்ப தாழ்ந்தது. ரூக்கே என்பது அந்த காலத்தில் பைசா என்று 1 பைசா 2 பைசான்ற அந்த காலத்தில் இருந்தது மாதிரி 22 பைசா மதிப்புள்ள ஆடையை தான் அவர்கள் அணிந்திருந்தார்கள். மரண காலங்கள் வரை ஒட்டு போட்டு அவர்கள் மிக ஏழ்மையாகத்தான் வாழ்ந்திருந்தார்கள். மாணவியை போன்று வயிறு புடைத்து சாப்பிடவில்லை. மாணவியை போன்று அவர்கள் ஒரு நாள் சாப்பிட்டும் பட்டணி இருந்தும் மயங்கியும் இவ்வாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை முழுக்க அவர்கள் கடைபிடித்தார்கள். அமீர் என்று சொன்னாலே அகிலமும் அடங்கும் அந்த அளவிற்கு உண்டான உமர் மாணவியை போன்று வாழ்க்கையிலே, உணவிலே, உடையிலே, உறக்கத்திலே, அமலிலே
எத்துறையிலையுமே நபியை அப்படியே மிக நேர்மையாக ஃபாலோ பண்ணி நடந்தவர்கள். அத்தகைய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி மக்களுக்கு மகா நீதமாக இருந்தது. அதனால்தான் இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் கூட, அதாவது காந்தியடிகள், உலகத்தில் ஆட்சி நிறைவேற வேண்டுமானால், மக்கள் அச்சமற்று பெண்கள் இரவிலே நடமாட வேண்டுமானால் உமருடைய ஆட்சி தேவை என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். மாற்று மதத்திலே வாழுகின்ற ஒரு மாமனிதர், அந்த உத்தம புருஷர், இஸ்லாத்தின் ஹிலாபத்தின் இரண்டாவது உமராகிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை புகழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தை இருந்து வாழ்ந்து மாநபியின் தத்துவங்களையும் அத்தனையும் நீதி நேர்மையாக கொண்டு சென்ற உமர் இப்னு கத்தாப் ஹிலாபத்துடையவர்களை, அந்த அஸ்ஹாபுல் ரசூலுல்லாஹுடைய சாஹிபே ரசூலுடையவர்களை யார் மதிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு ஆண்கள் பெண்களிடத்தை மிக மிக குறைவாக இருக்கின்றது. இவர்கள் வஃபாத்தான நாள் கூட தெரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிலாபத்தில் மனிதர்களில் முதன்மையானவர்கள். இவர்கள் ஜமாதுல் ஆஹிர் மாதம், ஜமாதுல் ஆஹிர் மாதம் பிறை 23 வஃபாத்தானார்கள். இசாவுக்கும் மக்ரிபுக்கும் இடையில் வஃபாத்தானார்கள். அப்போ அவர்களுக்கு வயசு 63. அதே போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரண காலத்திலே முஹர்ரம் மாதத்தின் ஜும்மா நாளன்று பிறை 11 வஃபாத்தாகின்றார்கள். அப்போது இவர்களுக்கு வயது 63. யாராவது சிந்திச்சு பார்த்துருப்போமா? அமீரின்று பேசக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கு உமர் இப்னு கத்தாப் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பயானில் புலக்கக்கூடியவர்களெல்லாம் சிந்திக்கணும். இருவருடைய வயதும் மேச்சாக இருந்தது. இருவருடைய மரணமும் முபாரக்கான மாதத்தில், இஸ்லாமிய ஆரம்ப மாதத்தில் உமர் இப்னு கத்தாபுடைய மரணமும் ஜமாதுல் ஆஹிருடைய மாதம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மரணமும் ஜும்மாவில் அவர்களுடைய மரணமும் இஷாவுக்கும் மகரிபுக்கும் இடையில் மிக சிறப்பாக அமைந்திருந்திருந்தது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அறிவிக்கின்ற போது, இதா அரத்து அன் துல்கிய சாஹிபக கதன் ஃபர்க கமீசக, அவருடைய மரண நேரம் நெருங்கிய போது அரசாங்க அந்த அலுவல்களால் சம்பளத்தை பெற்று அந்த ஆடை செருப்பு எல்லாத்தையும் கலட்டி விட்டு மரணத்திற்கு அவர்கள் கலாபத்தையும் கலட்டி விட்டு ரெடியானார்கள். ஓவ எஹ்துபு அலன் மிம்பர் ஃபி ஹுதூர் அக்சரல் கௌம், அதே மாதிரி மிம்பரிலே ஏறி குத்துபா செய்கின்றார்கள். அதிகமான மக்கள் இருக்காங்க. அந்த நேரத்தில் இவர்கள் ஒரு பிரசங்கத்தை நடத்தும் போதே இவர்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். ஒரு முறை காது சியா மக்கள் இஸ்லாத்தை எதிர்கொண்டு பல துன்பங்கள் தொல்லைகள் கொடுத்த நேரத்தில் அவர்களிடத்தே உமர் இப்னு கத்தாப் ஒரு கூட்டத்தையார அனுப்பி அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைத்து அவருடைய ஆடு ஒட்டகை போன்ற வஸ்துக்களை கனிமத்தாக கொண்டு வந்தார்கள். இதை பார்த்த உமர் இப்னு கத்தாப் அழுதார்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அந்த நேரத்தில் அத்ரவான ஆஃப் கேட்டாங்க, யா அமீருல் முஃமினீன் மா ஹாதா புகாஇ, ஏ அழுகிறீங்க இல்லையா? ஹன்ன ஆதா யௌம சுரூரில் ஃபரஹ், நாம் வெற்றி பெற்ற நாள் அல்லவா, நீங்கள் அழுகின்றீர்களே என்று கேட்டார்கள்.
அப்போது ஊத்திய ஹாதல் மால் கவுமுன் இல்லா வகாஹு பைனஹுல் அதாவத்த வல் பகலா, நீங்கள் பொருளை கொண்டு வந்திருக்கின்றீர்களே அந்த காதிசியாவுடைய மக்கள் அதிகமாக போட்டி பொறாமை, இஸ்லாத்தை அவர்கள் துர்ச்சமாக எண்ணியவர்கள். அந்த எதிரியுடைய பொருளை நாம் எப்படி வாங்குவது என்று இவர்கள் மன நோயினைப்பட்டு அழுவதாக சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் புறக்கணித்து எதிரிகளாக வாழுகின்ற மக்களை இவர்கள் அவருடைய உதவி அந்த கனிமத்தை கூட தொடுவதற்கு பயந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய நீதம் எப்படி மகா நீதமாக இருந்தது என்பதை உணர வேண்டும். அதேபோன்று ஒரு அடிமையை கூட்டிக் கொண்டு ஷாம் தேசத்திற்கு ஒட்டகையிலே செல்கின்றார்கள். செல்கின்ற பொழுது 3 மைல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சென்வார்கள். 3 மைல் அடிமையை உட்கார வைத்து இவர்கள் ஒட்டகையை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறாக ஷாம் நகரிலே அடைந்து விட்டார்கள். கொஞ்ச தூரம் இருக்கின்றது. அந்த மக்கள் எதிர்நோக்கி வந்து இவர்களிடத்தை கேட்கின்றார்கள், நீங்கள் ஹிலாஃபத் ஹலீஃபா, இவர் குலாம் அடிமை, இவரை உட்கார வைத்து நீங்கள் ஒட்டகையின் கயிறை பிடித்து வருகின்றீர்களே என்று கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், அலைசல்லா பி அஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் சொல்லவில்லையா நான் என்னுடைய ஆட்சியிலே உமர் என்று சொன்னால் அதிகாரத்தில் வாழ முடியாது, நீதமாகத்தான் வாழ முடியும். மதீனாவிலிருந்து இவ்வளோ தூரம் நான் வருகின்றேன் என்று சொன்னால் 3 ஃபர்சஹ் மைல் நான் உட்காருவேன், பிறகு இறங்கி அதை அழைத்துச் செல்வேன், அவரை அமரச் செய்வேன். இவ்வாறு தான் இதுவரை வந்திருக்கின்றோம் என்று சொன்னபோது அந்த மக்கள் சொன்னார்கள், ஷாம் தேசத்தின் ஆளுநர் அந்த மன்னர் உங்களை என்ன நினைப்பார் என்று சொன்னபோது, என்னை என்னுடைய அல்லாஹ் நல்லவனாக நினைத்தால் போதும், நான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீதமுடைய ஆட்சி நடத்துவதாக அவர்கள் அறிவித்தால் போதும், மற்றவர்களை பற்றி கவலை இல்லை என்று சொன்னார்கள் என்றால், அல்லாஹுவின் நல்லடியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே எவ்வளோ மகா நீதமானவர்களாக நடந்திருப்பார்கள், நடந்து இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து அத்தகைய ஹிலாஃபத்துடைய மக்களை பின்பற்றுவது நமக்கு அவசியமல்லவா? இன்றைக்கி சஹாபாக்களையும் சஹாபாக்களுடைய வழிமுறைகளையும் வழித்தோன்றர்களையும் சாலிஹீன்களையும் சித்திக்கீன்களையும் இமாம்களையும் சொலஹாக்கள் ராஃபிகீன்களையும் இவர்களெல்லாம் எள்ளி நகையாடுகின்ற கயவ கைவிகளாக வாழுகின்ற நல்நூல் நல்நூலிகள் நல்ல சிந்திப்பார்களா? சிந்திக்கும் பொருட்டு தான் இந்த உபதேசம். எனவே நாம் சிந்திக்க வேண்டும். அமீரில் மூமினின் 2வது ஹிலாஃபத்தை பெற்ற அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியிலே அல்லாஹ் ரசூலை மக்களுக்கு நிலைநிறுத்த எந்த அளவிற்கு அவர்கள் பாடுபட்டிருப்பார்கள்? எதை சாப்பிட்டாலும் அழுவார்களாம், எதை உண்டாலும் அழுவார்களாம். எதற்கு நாம் அல்லாவிற்கு நன்றி செய்ய முடியுமா? நம்முடைய உடம்பிலே தாங்கத்திருக்கா என்று கெஞ்சி கதறி அவர்கள் தௌபாவின் மூலமாக அல்லாஹுவை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் மாணவியின் திருவாயால், முகமலர்ந்த வாயால், மாணிக்க திருவாயால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவருடைய வாயால் இவர்களை புகழப்பட்டது என்பது உலக சரித்திரத்தில் பொன்னேடுகளில் அல்லாஹுடைய கின்னஸில் பதியக்கூடிய அரிசில் பதியக்கூடிய ஒரு ஒரு செய்தியாக இது அமைந்திருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உமர் கத்தாப் உருமனு கத்தாப் அவங்க போய், யார சொல்லல்லா உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். என்னுடைய பொருளையும் பிள்ளை குட்டிகளையும் வாழ்க்கையையும் விட உங்களை நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உமர், அந்த முஹிப்பி வஹாதல் முஹிப்பு லைசத் பீதிகாதின் இல்லா பி அலமா, கண்ணியத்தை தவிர வேறொன்றும் இல்லை, என் மீது நீ பிரிய வைப்பாயானால் ஹத்தா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி வ வாலிதி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயீன், நீ எதையெல்லாம் முகப்பத்தாக உலகில் கொண்டிருக்கின்றாயோ அத்தனையும் துறக்காதவரை என் மீது நீ பிரியம் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். நன்னூல் நன்னூலிகளுக்கு தெரியாதா? மாணபியின் மீது சலவாத், மாணபியின் மீது மௌலூதி மீலாது ஷரீஃப்,
மாணவிக்காக கந்திரியாக்கி ஏழை எளியவருக்கு கொடுக்கப்பட்ட ஆடைகள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்காக செலவிடப்படுகின்ற செலவுகள் எல்லாம் சுன்னத்து முஅக்கதா எழுதி வச்சுக்க. இதில் ஏதாவது நீ மாறு உறிஞ்ச குத்தி அஹாதல் புல்கும் உன் உதவி உணவின் கொதவலரை துண்டிக்கப்படும். தாகா செல்லல்லாக அலைய செல்லத்துடைய சுண்ணத்தை நீ என்ன நினைத்தாய்? அவர்கள் மா மனிதர்கள் மாத்திரமல்ல, மாணிக்கத்தில் உயர்வானவர்கள், அல்லாஹுடைய அரிசி குருசின் செல்ல நிலையுடையவர்கள். தாகா தாஹா என்று சொன்னால் அல்லாஹு 100 சமாவாத்தி வல்லர்கள். அல்லாஹு 100 சமாவாத்தி என்று சொன்னால் லக்கதி ஜாக்கும் ரசூலு மின் அனுசிக்கும் அசீஸ் அசீஸ் அன்புசிக்கும் அசீஸ் என்று சொன்னால் யா ஐயுஹன் நபியு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன வஃதுல் அலைஹிம். எத்தனை ஆயாத் உனக்கு வேணும்? ஒன்றும் தெரியாத பாப்பர மக்களை, அரபி கிராமர் உணர முடியாதவர்களை, உலக பாஷையான மர்மியுடைய பாஷை அல்லாத அந்தந்த ஊர் மொழிக்கேற்ப பயானை பேசி எவிடேஷன் அடிப்பி நிறைய கிதாபுகளை அடுக்கி ஃபோட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பின் மூலமாக போட்டு மோச்சப்பாக மோசமாகுவதை விட நீ சிந்தித்து வாழ். மாணவி இல்லையேல், தோழர்கள் இல்லையேல், நீ குண்டியில் ஒட்டிய முடியை போன்று அதில் உண்டான மதிப்பு ஏதோ அதைவிட கேவலமானவனாகத்தான் வாழ முடியும். நன்னுள் நன்னொழிகள், இதைவிட உதாரணம் இல்லை. சத்தியத்தை அறிய வாருங்கள். நித்தமும் நீதியாய் மாணவியின் மீது மிகுந்த சலவாத்தை ஓதுங்கள். முழு உலகத்திலும் மக்கள் செய்கின்ற அமல்கள் இன்றைக்கு பல கோடிகள், பல வகையான அமல்கள். ஆனால் அல்லாஹ் செய்கின்ற அமல் ஒரே ஒரு அமல். நமக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், ஆனால் ஒரு அமல் அவன் செய்த பிறகு உத்தரவிடுகின்றான். அது என்ன? நன்னூலி நன்னூலிகளை சிந்திக்க வேண்டும். மாணவி இல்லையில், அவருடைய வருகை இல்லையில் அகில பிண்டங்களின் சராசரங்கள் அன்றோடு மடிந்திருக்கும். அப்பேற்பட்ட நபியின் அந்த ஹிலாபத்துடைய 2வது ஹிலாபத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த உண்மை நிலை சிந்திக்கணும். இது கூட பசாது பண்ணுவார். 2வது ஹிலாபா? ஆமாம், சஹாபாக்களில் 2வது ஹிலாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்சி நேரடியாக அல்லாஹ்வுடைய ஆட்சி. மனிதர்களில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2வது ஹிலாபத். எனவே அவர்களை போற்றி புகழ, அவர்களை நாமும் தினமும் நினைவு கூற அல்லாஹ் சொல்றான். முன்னோர்களை பின்பற்றாத என்றா சொல்றான்? இல்லை. இதை மடையர்கள் சொன்னார்கள், கம ஆமன சுஃபஹா அனூமினு பிக. மூதாதையர்கள் மடையர்கள் கொண்டதை நாங்கள் ஈமான் கொள்ள என்று சொன்னான் அல்லாஹ். யாயுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வரசூலிஹி. அல்லாஹ் உத்தரவு போட்டான், ஆம், அல்லாஹ் ரசூலை கொண்டும் மூமின்களை கொண்டும் மலக்குமார்கள் நபிமார்கள் எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. 7 சப்ஜெக்ட். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கதிர் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். இதை கொஞ்சமும் மாறுமையானால் ஒரு அழகான வண்டியில் 4 வீலும் காத்திறங்கியதை போன்று எங்கும் ஓட்ட முடியாது. ஈமான் அல்லாவிடத்தில் பறக்க வைக்கும் ஒரு பறக்கும் பேரொருள் தையாரத்தாக அமைந்திருக்கின்றது. நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் எல்லா ஹலீஃபாக்களையும் மதித்து உண்மை சத்தியத்தின் அடிப்படையின் கீழ் நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு பல வகையான சம்பவங்களை நமக்கு சுட்டி காமிக்கிறான். அந்த சம்பவங்களில் நபிமார்கள் அவர்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள் அழிக்கப்பட்ட நிலை, இறுதியாக ரசூலுல்லா அவர்களுக்கு தொந்தரவு செய்யப்பட்டவர்கள் அழிக்கப்பட்ட நிலை,
பிறகு ரசூலுல்லாவை மதிக்க மறந்தவர்கள் ஒத்துள்ளிம் பாழ்த்த தாலிக்க ஜனீன் அன்கான தாமாலிம் வபனீன் இதா துத்துலாலேயும் ஆயா துணா காலா அசாத்தீருள் அவ்வலீன். தேவைப்பட்டவர்கள் குர்ஆனை பார்த்துக்கோங்க, அர்த்தத்தை பாருங்க. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லருள் எல்லோருக்கும் கிட்டிட நாம் முயற்சிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குறிப்பிடுகின்ற பொழுது, வஅன் அலி இப்னு அபி தாலிப், அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், காலா ஸலா அதீஉ அபா பக்கர் சித்திக் சும்மா உமருல் ஃபாரூக் தஹது, எனக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லா அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், நேர்வடை அடைவீர்கள். வக்தது பிஹிமா, இருவரையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு துர்ஷிது நேர்வழி காட்டப்படுவீர்கள். அடுத்து அடுத்து சஹாபாக்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டுவார்கள். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிறகு அபூபக்கர் லி அன்னஹுமா சையிது அகூலுல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய சிங்கங்கள், ஆரம்பத்திலும் முடிவிலும் உள்ள எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். யா அலி இல்லா தஹையர் ஹுமா, இதிலே கருத்து வேற்றுமை கொள்ள வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அஹபத்தல்லாஹு ஈசா அல் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஃபயௌஷு ஃபி ஹாதிஹில் உம்மத்தி, இந்த உம்மத்தி முஹம்மதியாவில், யஹுஷு ஃபயமூத்து பி மதீனா, அவர்கள் இறங்கி மதீனாவிலே இந்த உம்மத்திற்காக இறங்கி நீதமான ஆட்சி செலுத்தி அவர்கள் மதீனா முனவ்வராவிலே மரணிப்பார்கள். வயுதுஃபினுலா ஜன்பி வ ஜன்பி அபூபக்கர், எனக்கும் அபூபக்கருக்கும் இடையில் அவர்களை அடக்கப்படும். உமர் உமர் இப்னு கத்தாப் அதற்கு அடுத்திருப்பார்கள். ஃபதூபாலி அபூபக்கர் வ உமர் வயஷராணி பைனன் நபியின தவாஹு அபி ஹுரைரார் அலி அல்லாஹு அன்ஹு ரவாஹு அபி ஹுரைரார் அலி அல்லாஹு அன்ஹு, இந்த இருவரையும் நபிமார்களுக்கு இடையில் எழுப்பப்படும். உமர் இப்னு கத்தாப் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அன்ஹும் இருவரையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பொற்பாக்கியமாகிய ஹுலஃபா அர் ராஷிதீன்களை மதித்து அவர்களோடு நம்மையும் எழுப்புவதற்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து எங்கள் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தொல்லை சிறமேற்கொண்டு சத்தியத்தின் கீழ் வாழ நித்தமும் நீதியாய் எங்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக. அர்ஹமுர் ராஹிமீனே, ஷைத்தானுடைய ஆதிக்கத்தால் உழலுகின்ற முழு மூர்க்கத்தரமான ஷைத்தானுடைய குணங்களிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் திருத்தி சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் நிலை வலுவாமல் நித்தமும் நீதியாய் வாழ்ந்திட நீ எங்களுக்கு அருள்பாலி. ஹிதாயத்தின் பக்கம் நிரந்தரமாக ஆக்கிவை. ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமையின்றி ஆதாரம் கொடுத்து அளிக்காமல், அரக்கத்தன்மையிலே ஆதாரம் கேட்காமல், இந்த அரக்கர்களும் ஆதாரம் கொடுப்பவர்களும் கொக்கரிக்குகின்ற அந்த நரி கோழித்தனமான எண்ணங்களை விட்டும் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மஃதூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று ஆக்கிவை. எங்களை ஹிதாயத்தில் நிரந்தரமாக ஆக்கி, எங்களை விட்டும் சென்ற தாய் தகப்பனுடைய கபர்களை கண்ணுக்கட்டிய தூரம் விசாலமாக்கி பூஞ்சோலையாக கஸ்தூரிமயமாக ஆக்கு. அர்ஹமுர் ராஹிமீனே, ஆலாவான ஜன்னத்தை கொடு. எங்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் சத்தியத்தின் அடிப்படையின் கீழ் வாழ நித்தமும் நீதியாய் ஷரியத்தின் அந்த அடிச்சுவர்களை சத்தியம் அசத்தியத்தை பிரிந்து தெரிந்து அதை நாம் ஒதுக்கி நல்லதை எடுத்து வாழ எங்களுக்கு நீ அருள்வாளி. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களுடைய பாதத்தை சத்தியத்திலே நிலை நிறைக்கச் செய்து எங்களுக்கு நீ உதவி செய். ஹிதாயத்தின் விளக்கங்களை அதிகமாக கொடு. கொக்கரிக்கின்ற அந்த கோழி நரித்தரமான அந்த ஆதாரம் கொடுக்க கேட்கக்கூடியவருடைய குருட்டு அறிவிலிருந்து எங்களுக்கு நீ ஒளி விளவிக்கை கொடு. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.